ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கிஷங்கர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது அன்பறிவு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை. இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக அந்த தளத்தை எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அன்பறிவு, இந்த படம் ஒரு ஃபேமிலி ட்ராமா சப்ஜெக்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அன்பறிவு திரைப்படத்துடைய கதை என்ன? அரசபுரம், ஆண்டியாபுரம் அப்படின்னு ரெண்டு கிராமங்கள் இருக்குது. அதில் வந்து அரசபுரத்தில் வந்து நெப்போலியன், அவர் தான் முனியாண்டி, அவர் வந்து பெரிய கையாக இருக்கார். ஸோ அரசபுரத்தில் இருக்கிறவங்களாம் வந்து அரசர்கள் மாதிரி வந்து ஆதிக்க சாதியினர். ஆண்டியாபுரன்றவங்க கொஞ்சம் ஒடுக்கப்பட்ட சாதியினர். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் எள்ளும் கொல்லும் வெடிச்சுக்கிட்டே இருக்குது. நெப்போலியன் வந்து எந்த பதவியிலுமே இல்லாட்டாலும் வந்து ஊர் நாட்டாமல் ரேஞ்சுக்கு வந்து யாரை கை காட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் எம்எல்ஏ பதவியெலாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலையில் ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த சாய்குமாரும் சரி விதார்த்தும் சரி அவங்கக்கிட்ட வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. மீன் வாயில் வந்து அதில் நெப்போலியனுடைய தங்கச்சி வந்து சாய்குமாரை காதலிக்கிறாங்க. ஸோ இது வந்து கூடியே இருக்கக்கூடிய விதார்த்துக்கு பெரிய நெருடலை கொடுக்குது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு பிரச்சனையை வர வைக்கிறாரு. ஸோ அதில் வந்து சாய்குமார் ரெண்டு நெப்போலியன் தங்கச்சிக்கும் பிறந்த குழந்தைங்க, ரெண்டு குழந்தைங்க, அதில் வந்து அன்பு ஒன்று அறிவு ஒன்று ரெண்டுமே வந்து ஸ்ப்ளிட் ஆகிறாங்க. ஸோ அதன் பிறகு இந்த குடும்பம் ஒன்றாக சேர்ந்துதா இல்லையா அப்படின்றதுதான் இந்த திரைப்படத்துடைய கதை. ஸோ அப்போ அந்த ரெட்டை குழந்தைங்க யாருன்னு கேட்குறீங்க இல்லையா, சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். ஒன்று வந்து மறு வச்ச அரசபுரத்து அன்பு, இன்னொன்று வந்து மறு இல்லாத கனடாவில் வாழக்கூடிய அறிவுன்னு வச்சுக்காங்களே, இதுதான் வந்து கதை. ஸோ படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்காங்க. ஸோ இப்போ இந்த படத்தோடைய ப்ளஸ் மைனஸ் கன்க்ளூஷன் இது எல்லாத்தையும் பார்க்கலாம். ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றத பார்க்கணுன்னா ஒரு சில விஷயங்களை சொல்லிடுவோம். 2014 ராம் சரண் நடித்த கோவிந்துடு அந்தரி வாழை இந்த திரைப்படத்தினுடைய ஒரு முலாம் பூசப்பட்ட ஒரு கதை தான் ஹிப்ஹாப் தமிழா கொஞ்சம் பேசி கொஞ்சம் பூசி எடுத்து வந்திருக்காரு. ஏன்னா அந்த கதையை அப்படியே எடுத்தோம்னா சொல்லிடுவாங்கன்றதுனால இதில் ஒரு டபுள் ஆக்ட் விஷயங்களாக அவர் பண்ணியிருக்காரு. ஒன்று மறு வச்ச ஹிப்ஹாப் தமிழா, இன்னொன்று வந்து மறு இல்லாத ஹிப்ஹாப் தமிழா, ரைட். படத்தோட கான்ஃப்ளிக்ட் வந்து பிரிஞ்சு போன குடும்பத்தை ஒன்றா சேர்க்கறதுக்கு ராம் சரண் வந்து ஃபாரின்லேருந்து வருவார், அது சேர்ந்தாங்களா இல்லையான்றதா. இதுலேயும் அதே மாதிரி ஆனால் கொஞ்சம் எங்கள் வீட்டு பிள்ளை இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் உள்ளார சேர்த்து கொஞ்சம் மசாலாத்தனங்களை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த கதையிலன்னு வச்சுக்காங்களேன். ஒரு சில இடங்கள் வந்து ரசிக்க வைக்கிது, ஒரு சில இடங்கள் வந்து ஐயோ நம்ம இது மாதிரி நிறைய பார்த்துருக்கோமே அப்படின்றான ஒரு விஷயங்கள் இதில் நம்ம வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தென்படுது. ஸோ இந்த படத்தில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதியை வந்து குளோரிஃபை பண்ணுறது வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் காமிச்சா கூட செகண்ட் ஹாஃபில் வந்து ஜாதியை வந்து வந்து குளோரிஃபை பண்ண வேண்டான்ற ஒரு கருத்தை வந்து ரொம்ப குழப்பத்தோடு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். சமூக நீதி என்பது எல்லோரும் சமம் அப்படின்னு நினைக்கிறது தான். கடைசியில் யாரையுமே வந்து நம்ம வந்து போற்றி போக வேண்டிய அவசியமே இல்லை. படம் முடிவில் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் டமாலும் போற்றி போகிற லெவலுக்கு அப்படியே போகிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். இதெல்லாம் அவங்க வந்து திரைக்கதையில் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். படத்துடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து வித்தார்த்து தான் வச்சுக்காங்களேன். உண்மையிலே வந்து நடிப்பில் வந்து பின்னிருக்காரு. முக்கியமாக சில டயலாக்ஸ்லாம் வந்து பொன்குமார் எழுதியிருக்காரு, நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஊர்லேருந்து வந்தோமா, கழனி காட்ட ஃபோட்டோ எடுத்தோமா, வயலில் ஒரு செல்ஃபி போட்டோமா, எழுநி குடிச்சது ஃபோட்டோ எடுத்தோம், போட்டு போயிட்டே இருக்கணுன்ற மாதிரி அந்த கேஷுவலாக பேசுகிற டயலாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. வித்தார்த்து வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 25 படம் தான் பண்ணியிருக்காரு. இப்போ கார்பன் ஒரு படம், 25 படம் நினைக்கிறேன். பட் இந்த ட்ராவல் இந்த மாதிரியான கதைக்கலன்களில் வந்து வில்லனாகவும் அவர் ட்ராவல் பண்ணார்னா இன்னும் கொஞ்சம் அவர் வந்து மிளறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். மாதேஷ் மாணிக்கத்தினுடைய ஒளிப்பதிவில் கிராமமும் சரி கனடாவும் சரி அந்த மாதிரியான விஷயங்களும் சரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து கம்போஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எடிட்டிங்கும் வந்து பிரதீப் ஈராகம் அவரும் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்காங்க. அந்த சண்டை காட்சிகள், அதாவது மாடு பிடிக்கிற விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடிட்டிங் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ மைனஸ் பாயிண்ட், ஸோ படத்தோட மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்து கனடாவில் ஒரு வெள்ளக்கார பொண்ணு வந்து இன்டர்வியூ எடுக்குது, கேமராமேன் பார்த்தா நம்ம ஊர் ஆள் மாதிரி இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். இப்போ ஹிப்ஹாப் அது வந்து நல்லா தான் பண்ணுறாரு, ஆனால் என்னென்னா இப்போ ஒரு சோகம் அப்படின்னு, அதாவது இப்போ நீங்கள் அவர் வந்து இப்போ வந்து அடிக்க போகிறாரு, அவர் வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு நாக்கு கடிச்சுக்கிட்டு அப்படி தலையாட்டிகிட்டே வர்றது அது அவருடைய ட்ரேட் மார்க்கு, அவர் சிக்னேச்சர் வேணும் ஒரு ஆக்டிங்னு வச்சுக்காங்களேன், அதை ரசிக்கிறாங்க. இன்னொன்று ஹிப்ஹாப் அதுக்கு வந்து நிறைய ஃபேன் பேஸ்டு யங்ஸ்டர்ஸ் பேஸ்டு ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கன்னடையே பார்த்துருக்கோம், ஏன்னா சத்தியமில் ஒரு காரை துருத்திக்கிட்டே ஓடுற அளவுக்குலாம் பார்த்துருக்கான். பட் என்னென்னா அது வந்து சிவகாமியின் சபதம் அந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறப்ப கொஞ்சம் அவரை வந்து அந்நியப்பட்டு போகிறார், அதை கொஞ்சம் அவர் குறைச்சிக்கணும், அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஆனால் என்னென்னா சோகம் அப்படின்னு ஒன்று வருது இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் தட்டு தடுமாறுறார். மியூசிக், அவருடைய மியூசிக் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதாவது வந்து ஒரு மியூசிக் ஆல்பமாக வருது அப்படின்னும்போது அதில் வீடியோ வருதுன்னும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணியாகணும் இல்லையா. ஸோ மூணில திரைப்படம் அப்படின்னும்போது எல்லாமே வந்து கெத்து காமிக்கிற காட்சிகளாகவே வராது. ஸோ அப்படி நீங்கள் கொஞ்சமாவது வந்து நீங்கள் வந்து சோகம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வெளிப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. சோகத்துக்கெல்லாம் வந்து என்னது பணத்தை எடுத்து ஓடிட்டானா அப்படின்ற மாதிரியான அதிர்ச்சி தான் அவர் வந்து கொடுக்குறாரு. பட்டு அவர் ஒன்றும் இல்லை, அவர் வந்து இந்த மாதிரி ஆக்டிங் கோர்ஸ்லாம் கொஞ்சம் போயிட்டார்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் போயிட்டான் போனாலும் இல்லை கண்ணாடியை பார்த்து திரும்ப திரும்ப வந்து எப்படி எல்லோரும் பண்ணியிருக்காங்கன்ற கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணால் கூட கொஞ்சம் மிளறுவார் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆக்சுவலி.
ஸோ ஹீரோயின்ஸாக காஷ்மீரா பரதேசி, அதுக்கப்புறம் வந்து சிவானி ராஜேஷ், ரெண்டு பேரும் பிடிக்கலாம். காஷ்மீரா பரதேசி இங்கே பார்த்துக்கணும் இந்த முகத்தை அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சிருந்தேன். ஐ காட் இட், சிவப்பூஞ்சல் பச்சையில் வந்து இதுதான் இதுதான் இதுதான். ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருப்பாங்க. எங்கே அலக்கானம் அப்படின்னு டக்குன்னு ஹிப்பா பாதி வந்து கூப்பிட்டு வந்துருந்தாருன்னா பார்த்துக்கங்களேன். ஸோ படம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு காமெடி ஒன்று பண்ணுறாங்க, அதாவது அன்பா அறிவா அப்படின்றதுல வந்து நம்மளுக்கு வந்து பெரிய குழப்பம் இருக்குது. ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்களாமா, ஸோ அந்த நேரத்தில் வந்து இவங்க அப்படின்னாங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து ஓ அன்புக்கு போதில் அறிவு வந்தார், ஏ அறிவு போதில் அன்பு வந்தார் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளை வந்து ட்விஸ்ட் பண்ணுற அப்படின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் எனிவே, வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் மூவி அப்படின்னா, அடித்து துவைச்சி காய போட்ட ஒரு கதை, அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் ஒரு சில இடங்களில் ரசிக்க வச்சுருக்காங்க. சில பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல கமர்ஷியல் ஃபிலிம் பார்க்குற ஒரு திருப்தியை வந்து இந்த படம் வந்து நிறைய இடங்களில் கொடுக்குது. நிறைய இடங்களில் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிற விஷயங்களும் இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இயக்குனர் அஸ்வின் ராம் வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து பாதி கிணறு தாண்டிட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான காட்சிகள் சேர்த்துனா ரசிக்கிற மாதிரியான ஒரு படமாக இது இன்னும் இருந்திருக்கும் அப்படின்றது என்னோடய அபிப்பிராயம். குட்டி பசங்களாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்றது இந்த இடத்துல பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ இந்த படத்துக்கு வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்து வந்துகிட்டு இருக்குது. என்னை பொறுத்தவரை இந்த படம் வந்து ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு படம். ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸோட மதிப்பெண் 5.75. இந்த படம் வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சார். டைம் போகல சார், என்ன பண்ணுறோம் சார், நிச்சயமாக அந்த படம் பாருங்கள், ஜாலியாக பார்க்கலாம்னு வச்சுக்காங்களேன். ஸோ வேறு என்ன உங்கள் கருத்துக்களை தொடர்ந்து பண்ணுறது உங்களை தெரியப்படுங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.